ஹை வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ராஜை பற்றி தான். ஸோ கார்த்திக் ராஜை பற்றி சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் ராஜானா இந்த செம்பருத்தி சீரியலுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி 3 வருஷமாக வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சீரியலை வாட்ச் பண்ண எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அவரால் இந்த அவரோட ஹார்ட் ஒர்க்கால் இந்த சீரியல் நம்பர் 1, அதாவது டிஆர்பிலே நம்பர் 1 இடத்த பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த சீரியல்லேருந்து அவர் விலகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் இருந்து அவர் சில பேரால் வந்து அந்த சீரியலை விட்டு நம்ம கார்த்திக்ராஜ் விலக்கப்பட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது யார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்ராஜோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த சீரியலுக்கு நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டாயிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ட்ரெண்டாயிட்டிருக்கு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கார்த்திக்ராஜ் வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆகி அவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து சேர்ந்து இல்லை. ஸோ டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம கார்த்திக்ராஜ் வந்து அவரோட லைஃப்பை பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் நம்ம கார்த்திக்ராஜ் அதுக்கப்புறம் ஷபு ஒரு க்யூட் கப்புளாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய க்ளோஸான லவ் சீன்ஸ் எல்லாமே இந்த சீரியலில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே மனசில் தோண விரும்ப விஷயம், கார்த்திக்ராஜ் ரெண்டு பேரும் அதாவது கார்த்திக்ராஜ் அதுக்கப்புறம் வந்து ஷபு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களோ, இவங்க வந்து ரியல் லைஃப்பில் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்ஸோட ஆசையாகவே இருந்துகிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அதே தான் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்திக்ராஜனா சீரியல் விட்டு போயிட்டாங்களே, இதுக்கப்புறம் வந்து இந்த சீரியலுக்கு நம்ம கார்த்திக்ராஜை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்ராஜனாவும் ஷபுவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் ஒருத்தர் வந்து வேறு வேறு சீரியலில் கொண்டு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதுக்கு வந்து ஒரே ஒரு ரெண்டு பேருமே வந்து இப்போது மறுபடியும் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே ஒரு சீரியலில் வந்து மறுபடியும் ரெண்டு பேரையும் நடிக்க வச்சு அவங்களுக்கு வந்து பியார் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட்ஸும் கொடுத்து மறுபடியும் வந்து நம்ம கார்த்திக்ராஜ் சபானையும் சேர்ந்து நடிக்க வச்சு மறுபடியும் மக்களோட மனசில் மறுபடியும் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சி ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டால் இன்னுமே நல்லா இருக்கும். இல்லை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து வேறு வேறு சீரியலில் நடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கார்த்திக், ஷபானா, அதுக்கப்புறம் ஆதி, பார்வதி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த சீரியலில் ஹீரோ ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்றது நம்ம ஃபேன்ஸோட இஷ்டம், அதாவது ஆசையும் கூட. ஸோ இதே மாதிரி நம்ம கார்த்திக்ராஜனா கார்த்திக்ராஜ் அதுக்கப்புறம் வந்து ஷபுவும் மறுபடியும் அதாவது நம்ம ஃபேன்ஸோட ஆசை கொஸ்டனும் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்ராஜும் ஷபுவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வேறு ஒரு சீரியலில் என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களோட கெஸிங் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நம்ம ஷபுவும் கார்த்திக்கும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வேறு ஒரு சீரியலில் ஆக்ட் பண்ணால் எப்படிங்க இருக்கும் அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.